அலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இப்போ நம்ம இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சிரோட எக்ஸ்பிளேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி இதுல ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தா தான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும் இது வரைக்கும் பார்க்கலனா பாக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லி தரேன் கண்டிப்பா பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க எக்ஸ்பிளேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா சீரீஸோட புல் எக்ஸ்பிளேஷனுக்குள்ள போயிடலாம் இப்போ நஃபீஸா என்ன பண்றாங்கன்னா ஐதருக்கு கால் பண்ணி போன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க ஒய்ஃப்னு ஒருத்தர் இருக்கிறதையே மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்பெல்லாம் இல்ல வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கேன் உன் அப்பா கூட என் கூட தான் இருக்காரு அப்படின்ற பாரி சொல்றாரு அப்படியா சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க நான் அப்புறமா கால் பண்றேன்ற மாதிரி இவர் கட் பண்ணிடுறாரு இப்ப பாம் எடுத்து இவர் பேக்குள்ளேயே வச்சுக்கிறாரு இந்த இடத்துக்கு சிக்குவும் வந்துடுறான் சிக்கு கிட்ட என்ன சொல்றாருன்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி ட்ரெயின்ல அந்த டைம்ல ஏறி நான் வரலன்னா நீ கிளம்பிரு நீ வரலனாலும் நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு ஐதர் ஒரு கஃபேல வைக்கலாம் அப்படின்ற தான் பிளான் பண்ணிருப்பாரு இப்போ ஒரு பையன் கூட பைக்ல போயிட்டு இருக்காரு அந்த பையனை என்ன பேக் ஹெவியா இருக்கு என்ன வச்சிருக்கீங்கன்னு கேக்குறான் வாங்கிட்ட மட்டும் சொல்றேன் யார்கிட்டயும் சொல்லாத பேகுக்குள்ள பாம்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த பையன் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சறான் சும்மா காமெடி பண்ணாதீங்க பைனு சொல்றான் கோல்ட் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் fake நோட்ட தான் இவங்க கிட்ட தந்திருப்பான் சோ நல்லா மானிட்டர் பண்ணா அந்த நோட்டை கண்டுபிடிச்சிரலாம் அப்படிங்கற வரை இவங்களுக்குள்ள பேசிக்கறாங்க இப்போ ஒரு கடையில கள்ள நோட்டுன்னு தெரிய வந்து அதை வச்சு இந்த நபர்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கறாங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் ஹோட்டல்ல கூட அந்த காசை யூஸ் பண்ணிருப்பான் பாத்தீங்களா அந்த தகவல் உங்களுக்கு கிடைக்குது வேகமா அந்த இடத்துக்கு கபிரோ வந்து சேந்துறாரு இப்போ அங்க இருக்கவர்கிட்ட விசாரிக்கறாரு ஆமா சார் மொத்த ரெண்டு பேர் வந்தாங்க அந்த ஒருத்தன் தான் பில்ல பே பண்ணான் அவன் எனக்கு நல்ல நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி திரும்பி வந்தா உடனே தகவல பாஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க தாரா இருக்காங்க பாத்தீங்களா டவுட் வர எல்லா இடத்தையும் செக் பண்ணி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இப்ப அந்த ரெண்டு பசங்கள அப்பா இருக்காரு பாத்தீங்களா அவங்க ஊருக்கே கூட்டு போலாம்னு நினைக்கிறாரு அந்த ஒரு பையன் என்ன சொல்றான்னா சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்றான் அப்பவும் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திடுறாரு இவன் குறிப்பா இங்க இறங்கினதுக்கு காரணம் இந்த பொண்ணை சைட் அடிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த ஓட்டலுக்கும் வந்துடுறான் நேத்து நான் சாப்பாடு வாங்கினது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல இன்னைக்கும் அதே சாப்பாடை தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் சரின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு இப்போ உடனே கபீருக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிடுறாரு இந்த ஐதர் இருக்கான் பாத்தீங்களா கேப் போட்டு ஒரு கஃபேல உக்காண்டிருக்கான் இவங்க தேடி வந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா அந்த போட்டோலயும் கேப் போட்டிருந்தான்ல இவனா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஐதர் நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க இப்பதான் கபீரம் கால் பண்ணி அவனுக்கு ரெண்டு பேருமே ஓட்டல்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்போ ராணாவும் இந்த தகவலை தாராகிட்ட சொல்லிட்டாரு தாராது ஐதரா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அது ஐதரா தான் இருக்கும் ஐதர் இருக்காரு பாத்தீங்களா அந்த இடத்துல பேக் வச்சு சைலண்டா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஜீப்ல ஏறலான்னு வராங்க அப்பதான் அந்த கஃவே பிளாஸ்ட் ஆயிருக்கு சே அவன் கண்டிப்பா ஐதர்தான் போல அப்படின்ற மாதிரி இப்பதான் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சிக்கூ கிட்டயும் ஒரு பேக் இருக்கும் ஒரு இடத்துல பேக வச்சு சைலண்டா கிளம்பலான்னு பாக்குறான் ஆனா போலீஸ் இவனை பாத்துறது என்னடா பேக்ட் நீ பாட்டுக்கு போற அப்படின்றது இப்பதான் இவங்களுக்கு போட்டோ எல்லாம் கிடைக்குது அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது போது இவன் தான் சிக்குன்னு தெரிய வருது சிகு கடைஷ்டான் அப்படின்ற பாரி இப்பதான் தாராக்கு தகவல் கிடைக்குது தாராவும் உடனே அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி இந்த ரெண்டு பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத காட்டுறாங்க இந்த இடத்துக்கு கபீரம் வந்து சேர்ந்துடுறது போலீஸ் ஜீப் வரதெல்லாம் தள்ளி இருந்து அப்பா கவனிச்சிட்டு இருக்காரு இப்ப சடனா கன் எடுத்து ஹீரோவை ஷூட் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதனால அந்த ரெண்டு பசங்க சுதாரிச்சிடுறாங்க ரெண்டு பேருமே சீக்கிரமா இங்க இருந்து ஓடிடுங்கன்ற மாதிரி அப்பா சொல்றாரு இப்ப அப்பாவை இதே இடத்துல ஷூட் பண்ணி இவங்க சாவிடிச்சிடுறாங்க அதே மாதிரி ரெண்டு பசங்களும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அவங்களை எப்படி எது பிடிக்கணும்னு கபீர் யோசிக்கிறாரு இப்ப பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு ஒரு இடத்துல அந்த பசங்க மாட்டிக்கிறாங்க இவரும் அடிச்சு லாக் பண்ணி புடிச்சிடுறாரு சிக்கு லாக் பண்ண மாதிரி கார்ல தான் உட்கார வச்சிருக்காங்க தாராவை பார்த்தோன்னா சிக்கு ரொம்ப பயப்படுறாரு இப்ப இங்க இருக்க போலீஸ் எல்லாம் தள்ளி விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு இப்ப தாராவும் இந்த இடத்துல துரத்த ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி

அப்படியே கட் பண்ணி ஐதர நமக்கு காட்டுறாங்க அவர் சொன்ன டைமே ஆயிருது வர வேண்டிய ட்ரெயினும் வந்துருது என்ன இன்னும் சிக்கு வரல அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காரு இப்போ ட்ரெயினை கிளம்பவே ஆரம்பிச்சிருது வேற வழி இல்லாம இவரும் ட்ரெயின்ல ஏறிடுறாரு பார்த்தா ட்ரெயின்ல அந்த லேடி ஏறி வராங்க உன்னோட மாமா சிக்கு ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க சொல்றாங்க இத கேக்குற இவரும் உடஞ்சு போயிடுறது இந்த இடத்துல பயங்கரமா இருக்காரு இந்த ரெண்டு பேரையும் புடிச்சாங்கல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மாமனார் பேரு சாதி அப்படின்றது அவரோட தான் நாங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்தோம் காசு கிடைக்கறதுக்காக தான் இந்த வேலையை பண்ண வச்சாங்க இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் சொல்றாங்க இது மூலியமா சாதிகோட வைஃபையும் சாதிகோட பையனையும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி ஒரு நபரை காட்டுறாங்க அவர் நியூஸை எதிர்த்தியா கவனிக்கிறாரு சிக்கு இறந்தத பத்தி நியூஸ்ல சொல்றாங்க அதை பார்த்தோன்னா சம்மியா ஷாக் இருக்கோட அப்பாவா இருப்பார் இப்ப உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு இறந்து போனதா ஒரு பையனை பத்தி சொன்னீங்கல்ல அவனோட அப்பா தான் பேசுறேன் அப்படின்ற பறி சொல்றா இது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க இந்து முஸ்லீம் கலவரம் நடந்துட்டு இருக்கோம் இப்போ தியேட்டர்ல நிறைய ஆட்கள் இருக்காங்க வெளிய கலவரம் நடக்குது பாத்து எல்லாருமே கிளம்புங்க அப்படின்ற பரி தியேட்டர் நிர்வாகம் சொல்றாங்க இவங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஐதரும் சிக்கும் இந்த டைம்ல சின்ன பசங்களா இருப்பாங்க இவங்க அப்பா பெரியப்பா இருக்காங்க பாத்தீங்களா இவங்கள பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற பரி கார்ல பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க இவங்க எல்லா கலவரத்தையும் மீறி பத்திரமா வீடு வந்து சேர்ந்துடுறாங்க இவங்களுக்கு சொந்தமா ஒரு சென்ட் ஃபேக்டரி இருக்கும் அந்த ஃபேக்டரியில இருக்க முக்கியமான மட்டும் எடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்றாரு இன்னால ஐதரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா சரின்ற மாதிரி இங்க இருந்து அவர் மட்டும் கிளம்பி போறாரு ஆனா அவர் பேக்டரிக்குள்ள போகும்போது அந்த ஃபேக்டரியும் கொளுத்தி விட்டுருப்பாங்க அதனால ஐதரோட அப்பா மாட்டி இறந்து போயிடுறாரு ஐதருக்கும் இந்த விஷயம் புரிய வருது பயங்கரமா அந்த இடத்துக்கு வந்து ஃபீல் பண்றாரு ஐதர் நல்லா படிக்கிற பையனா இருப்பாரு ஆனா முன்ன மாதிரி ஐதரால படிக்க முடியல அடிக்கடி அந்த ஃபேக்டரிக்கு தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு இந்த விஷயத்த எல்லாம் பெரிய கவனிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த இடத்துல ரஃபீக்ன்னு ஒருத்தர் டியூஷன் மாதிரி நிறைய பசங்களுக்கு எடுத்துட்டு இருக்காரு இவரு அந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி நார்மலா இந்த இடத்துக்கு வராது ரஃபீக் சொல்லி கொடுக்கறதுலாம் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால ரஃபிகா இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு நீ அவரோட பையன் தானே அவரு ரொம்ப அப்பாவியா இருந்துட்டாரு தான் அவருக்கு இந்த சாவு நடந்திருக்கு நம்ம பலசாலியா இருந்தாதான் இவங்க எல்லாம் சமாளிக்க முடியும் என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாரு இவனும் சரின்னு ஏத்துருப்பான் இப்படிதான் இவனை டெரரிஸ்டா இவரு மாத்திருக்காரு இது எல்லா ஸ்டோரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருது இப்ப கபீர் இருக்காரு பாத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமா பேசிதாம டெரரிஸ்டா மாத்திருக்கான் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காது சின்ன பசங்களோட மனசை மாத்தி தப்பான வேலை பண்ண வைக்கிற இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் விடவே கூடாது சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க இப்ப பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா சிக்குவோட பாடியை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சின்ன வயசுல சிக்குக்கு சின்ன காயம் பட்டா கூட ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க ஐதர் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பத்தி விசாரிக்கிறாங்க இவர் என்ன சொல்றாருன்னா ஐதரும் சிக்குவும் தப்பான வழியில போக ஆரம்பிச்சது எங்களுக்கு தெரிஞ்சது பல வாட்டி கண்டிச்சு பார்த்தோம் ஆனா அவங்க கேட்கவே இல்லை வீட்ட விட்டு போறேன்னு ஒரு ஸ்டேஜ்ல முடிவு பண்ணிட்டாங்க ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல இப்படி ஆவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற பார்த்தி சொல்லிட்டாரு சரி பாடி எத்திரி போவதற்கான ஃபார்மாலிட்டியை முடிச்சிடும்ன்ற மாதிரி ஈரோ சொல்றாரு அதுக்கு அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட பாடி எங்களுக்கு தேவையில்லை அம்மாவும் அப்பாவும் சொன்னதை கேட்காம எவனோ ஒருத்தன் சொன்னதை கேட்டு இப்படி பண்ணிருக்கான் நம்ம நாட்டுக்கே துரோகம் பண்ணிருக்கான் இவன் என்னோட பையன் கிடையாது அப்படின்ற பரி அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்ப சாதிக்கோட ஒய்ஃப் கிட்டே விசாரணை பண்றாங்க அப்பதான் அந்த பொண்ணு எங்க வசிக்கிறாங்க அப்படின்றதுலாம் அம்மா மூலியமா தெரிய வருது அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் முடிவு பண்றாங்க இப்ப கபீரோ ஆட்களும் சேர்ந்த மாதிரி நபீசாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க நீங்க எல்லாம் யாருன்ற மாதிரி நஃபீஸா கேக்குறாங்க அந்த ஜரார் எங்க ஒழுங்கா சொல்லு அப்படின்ற பார்த்தி கேட்டு இருக்காரு ஜராரா என் ஹஸ்பண்ட் பேரு ஐதரு அப்படின்ற இவங்க சொல்றாங்க ஐதருன்னு உன்னை ஏமாத்திட்டு இருக்கான் அவன் ஒரு டெரரிஸ்ட் அப்படின்ற பாரி சொல்றாரு இவங்க ஏத்துக்க மாட்டாங்க நீ உன்னோட அம்மா கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி போன தந்துடுறது அம்மாவும் தம்பியும் போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் என்னென்னமோ சொல்லிட்டு உன்னோட அப்பாவும் டெரரிஸ்ட் சொல்றாங்க இத கேக்குற இவங்களும் ஷாக் ஆயிடறாங்க இந்த இடத்துல மயக்கம் போட்ட மாதிரி விழுந்துறாங்க ஐதர் இருக்காரு பாத்தீங்களா இந்தியாவோட பார்டருக்கு வந்து ஒரு பையனை மீட் பண்றாரு இந்த பையனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பார்டர் விட்டு பார்டர் இல்லீகலா மாத்தி விடுவான் அந்த மாதிரி இவரு பங்களாதேஷ்க்கு போனோம்னு நினைக்கிறாரு அதுக்காக இவரை ஒரு இடத்துக்கு நடக்க வச்சு கூட்டு வந்துடுறான் அந்த இடத்த பார்த்தா அண்டர் கிரவுண்ட் வழி மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க இந்த வழியா போனா அந்த வழியா வந்துடலாம் கேர்ஃபுல்லா வாங்கன்ற மாதிரி கூட்டு போறான் இப்ப ஐதர் இருக்காரு பாத்தீங்களா பிரச்சனை இல்லாம பங்களாதேஷ்க்கு வந்துருது இப்ப பங்களாதேஷ்ல இவரை பாக்குறதுக்காக ரஃபீக் வந்துருது ஈரனுக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன் நாளைக்கே நம்ம கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா ஐதர் என்ன சொல்றாருன்னா நபீசா இல்லாம என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவளை கூட்டு வரது கஷ்டம் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி ரஃபீக் சொல்றாரு

சொல்றாங்க அவரும் சரின்ற மாதிரி கதவை திறந்து விட்டுறாரு இவங்களும் உள்ள வந்து என்ன பண்றாங்கன்னா போன்ல ஐதர் தான் இருக்கான் பேசுன்ற மாதிரி போனை தந்துடுறாங்க இப்ப நஃபீஸாவும் வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன நடக்குது உன்ன டெரரிஸ்ட் சொல்றாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு இவரு என்ன சொல்றாருன்னா நான் டெரரிஸ்ட் எல்லாம் கிடையாது வேணும்ட்டு என்ன பிரேம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒன்னே ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் நீ உடனே கிளம்பி அவன் கூட வந்துருன்னு சொல்றாரு என் அம்மா தம்பி அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அவங்க இங்க வர்றதுக்கான ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன் அப்படின்ற பார்த்தி சொல்றாரு இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா ரெட் கலர் கார்ல ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எப்படியாவது அந்த இடத்துக்கு மட்டும் நீ போய் கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப வெளியே இருக்க போலீஸ் கிட்ட ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி உள்ள கூப்பிடுறாங்க அவரு உள்ள வந்தோடனே இவங்களும் கழுத்தை போட்டு பயங்கரமா நெருக்கிறாங்க அந்த புர்காவை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி கிட்ட சொல்றாங்க இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க இப்ப பக்கத்துல இருக்க போலீஸும் வேகமா இவங்களை நோக்கி வந்துட்டு இந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா அங்க பேஷண்ட் மாதிரி இருக்கவருக்கு சிக்னல் கொடுக்குறாங்க அவரும் இவங்களோட ஆளா தான் இருப்பாரு இப்ப வந்துட்டு இருக்க போலீஸ் அட்டாக் பண்றாரு போலீஸும் பதிலுக்கு அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த நபரும் இறந்து போயிடுறாரு இந்த லேடி இருக்காங்கல்ல நான் சொன்ன மாதிரி கார்ல போய் கிளம்பிடு நான் பாத்துக்கிறேன் நபிசாவும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த லேடியும் வர எல்லாரையும் அட்டாக் பண்றாங்க ஆனா வந்த தாரா இருக்காங்க பாத்தீங்களா கரெக்டா இந்த லேடியை ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாங்க இப்ப நபிசா எங்க போனாங்கன்னு தெரியல எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த முழுக்க தேடிட்டு இருக்காங்க நபிசாவும் மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூம்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அங்க ஓடிட்டு இருக்க நியூஸ் பாக்குறாங்க நியூஸ்ல சிக்கோட அப்பா அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அவங்க டெரரிஸ்டா மாறிட்டாங்க அப்படின்ற பாத்தான் சொல்றாரு சோ அவங்க கண்டிப்பா டெரரிஸ்ட்ன்றது இவங்களுக்கு புரியுது அப்ப ஐதர் தான் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்ப கபீர் தேடிட்டு இருக்கும்போது போது இவங்களே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சேரன் கூப்பிடுறாங்க இவரும் திரும்பி பாக்குறது அவர் எங்க வர சொன்னாருன்ற டீட்டெயில சொல்லிடுறாங்க அதே மாதிரி ரெட் கலர் கார்ல ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற சொல்றாங்க இன்னால கபீர் இருக்காரு பாத்தீங்களா ஆட்களை உடனே அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருந்தது ரெட் கலர் கார்ல ஒருத்தன் வெயிட் பண்ணாம பாத்தீங்களா அவனை இவங்க அமிக்கிறாங்க அவன் பங்களாதேஷ்ல இருந்து ஈரனுக்கு போக போறான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது பங்களாதேஷ்ல வச்சே தூக்கணும் அப்படின்ற மாதிரி கபீர் சொல்றது நீ நினைக்கிற அளவு அது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய பேர்கிட்ட நம்ம பர்மிஷன்லாம் வாங்கணும் அப்படின்ற பரி தாரா சொல்றாங்க பர்மிஷன்லாம் வாங்குறதுக்காக ஒரு மினிஸ்டரை பாக்குறதுக்காக தான் இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அந்த சைட்ல இருந்து அவங்க நடுவு நடுவுல கால் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரு பேசுறாங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பரி கேக்குறாங்க இவங்க ரெண்டு பேருமே ட்ரெயின்ல வந்துட்டு இருக்க மாதிரி அவங்க கிட்ட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு பெருசா டவுட் உண்மைதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க நபீசா ஹாஸ்பிட்டல் இருந்து பேசும்போது நான் பிரெக்னடா இருக்கேன் நீ பிரெக்னா வேற இருக்க கவனமா வேலை வேலைக்கு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவங்களும் சரின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த ஆபீசரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க பங்களாதேஷ் ரயில்வே ஸ்டேஷன்ல நபிசாவை கூப்பிடுறதுக்காக வருவான் அங்க வச்சு தூக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதுலாம் தான் இருக்கு இது சொதப்பி வச்சுக்கோங்க நீங்க சொல்ல தேவையில்ல நான் தான் கபீர் என்ன சொல்றாருன்னா இது வரைக்கும் அவனால ஐநூறு பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க சார் அப்படிப்பட்டவன் பங்களாதேஷ்ல இருந்து கிளம்பி தப்பிச்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க அதுக்கும் நீங்க தான் பதில் சொல்ற மாதிரி இருக்கும் அந்த ஒரு சான்ஸ் மட்டும் எங்களுக்கு தாங்க அப்படின்னு இவரம் சான்ஸ் தந்தா என்னன்னு யோசிக்கிறாரு சரி இந்த விஷயத்த பண்ணுங்க ஆனா மிஸ் ஆகாம பண்ணுங்க அப்படின்ற சொல்றாரு இவங்க எல்லாருமே வெளியே நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க இவ்ளோ நேரம் நான் ஆபீசரா பேசினேன் இப்ப தனிப்பட்ட முறையில ஒன்னு சொல்றேன் அந்த ஸ்கவுண்டர்ல புடிச்சு இழுத்துட்டு வாங்க அப்படின்ற பாரி சொல்றாரு டெல்லி போலீஸ் சார் கண்டிப்பா இழுத்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஈரமும் சொல்றாரு பங்களாதேஷ்ல இருக்க தாக்கான்ற ஒரு பகுதிக்கு தான் இவங்க போக போறாங்க ஏற்கனவே ஒரு மிஷனுக்காக ஒரு ஆபீசர் அங்கதான் இருக்காரு அவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற சீனியரும் சொல்லிட்டு இருக்காரு அந்த ஆபீசரை பத்தி ஏற்கனவே விக்ரம் இவர்கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு அதே சமயம் தாராவும் இந்த இடத்துல சொல்றாங்க

இவங்க ரெண்டு பேருமே ஏர்போர்ட் வாசலுக்கு வராங்க அங்க வந்து ஜெகதீப் இவங்கள பிக்கப் பண்ணிக்கிறாரு இப்பதான் தாரா கிட்ட இருந்து ஜெகதீப்க்கு போன் கால் வருது இன்னும் ரெண்டு மணி நேரத்துல ட்ரெயின் ரீச் ஆயிடும் நீங்க அதுக்குள்ள அந்த இடத்துக்கு எப்படியாவது போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னும் நிறைய டைம் இருக்கு நாங்க போயிடுறோம் அப்படின்ற மாதிரி ஜெகதீப் இந்த இடத்துல சொல்றாரு நஃபீஸாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நானும் வந்துட்டேன் அப்படின்ற ஐதர் சொல்றாரு நீங்க இங்கேயே இருங்க நான் மட்டும் போறேன் அப்படின்ற மாதிரி இவரு மட்டும் ட்ரெயின் பாக்குறதுக்காக வந்துடுறாரு ட்ரெயின் அந்த இடத்துக்கு வரவே செஞ்சிருது இருந்தாலும் இவங்க இன்னும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகாம இருக்காங்க ஏன்னா டிராஃபிக்கா இருக்கும் இப்போ இந்த டிராஃபிக்கை தாண்டி எப்படி போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் நின்னோன எல்லாருமே இறங்கலாம் ஆரம்பிக்கிறாங்க நஃபீசா எங்க அப்படின்ற இவரு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டா தேடி பார்க்கறது ஏறக்குறைய ட்ரெயினை விட்டு எல்லாருமே இறங்கிடுறாங்க அப்ப கூட இவரால நஃபீசாவை கண்டுபிடிக்க முடியல நஃபீசா வரலையான்ற மாதிரி யோசிக்கிறாரு இப்ப எதிர்ச்சியா திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல வச்சு ஹீரோவை பார்க்கறது அதே மாதிரி ஹீரோட ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இதை பார்க்கல இவரு செம்மையா ஷாக்க ஆயிடுறாரு இப்ப சடனா கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறது அவங்களும் கன் எடுத்து பதிலுக்கு ஷூட் பண்றாங்க இப்ப பயங்கரமா இந்த இடத்துல கன்ஷூட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நபிசா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கற தகவல் இப்பதான் ரஃபிக்கு தெரிய வருது இத உடனே ஐதர் கிட்ட சொல்லணும் உள்ள வரதே பார்த்தா அந்த இடத்துல கன்ஷாட் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது ஐதர் அவ ஏமாத்திட்டா அவ வரமாட்டா அப்படின்ற கவனிச்சுக்கிறேன் நீ வெளியே ஓடிடு பாத்தீங்களா வேகமா இங்க இருந்து ஓடிடுறாரு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்தாங்கல்ல அந்த கார் எடுத்துட்டு ஐதரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு இப்ப வெளிய ஹீரோ மட்டும் வந்திருப்பாரு ஈரோ என்ன பண்றாருன்னா வேற ஒரு கார் எடுத்துட்டு இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு உள்ள இவங்க ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்து அந்த ரஃபீக காலி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அதுக்குள்ள பங்களாதேஷ் ஆர்மி இருக்குல்ல மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துருது அதனால இங்க இருந்து கிளம்பிடணும்னு மூணு பேருமே முடிவு பண்றாங்க ஐதரும் கபீர் கிட்ட மாட்டாம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற செம்ம வேகமா கார் எல்லாம் ஓட்டிட்டு இருக்காரு ஆனா கபீர் இருக்காரு பாத்தீங்களா விடாம பாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு அவர் ஷார்ட் ரூட் எல்லாம் போயிட்டு இருக்காரு அதை மீறியும் கபீர் இருக்காரு பாத்தீங்களா கரெக்டா அவருக்கு எதிர வராரு இப்போ ரெண்டு பேருமே ஒரு இடத்துல காருக்கு கார் இடிச்சுக்கிறாங்க பயங்கரமா இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது ஐதரம் காரை விட்டு இறங்கி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான் கபீர் விடாம துரத்திட்டு வராரு ஒரு இடத்துல அவன் கூட சண்டை போடுறாரு இப்போ அவனை லாக் பண்ணி பயங்கரமா கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சாவடிச்சுறத விடு அப்படின்ற மாதிரி ஈரோ அங்கிருந்து விலைக்கு விடுறாங்க பங்களாதேஷ் ஆபீசர்ஸ் வர ஆரம்பிச்சிடுறாங்க அதனால இவங்களும் கார் எத்திரி கிளம்பிடுறாங்க வந்த ஆபீசர்ஸ் இவங்க சம்பந்தமா சிசிடிவி எல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க இங்க இருக்க எட்டு கிட்ட இந்த விஷயத்தை காட்டுறாங்க அவன் இந்த இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதி இந்தியன் போலீஸ் தான் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற பத்தி சொல்றாங்க இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா அந்த தீவிரவாதியா பங்களாதேஷ் புடிச்ச மாதிரிதான் இருக்கணும் நான் சொன்னது புரிஞ்சதா அப்படின்ற பத்தி கேக்குறாங்க புரிஞ்சது மேடம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஜெகதி இப்ப ரொம்ப வருஷமா இங்க இருக்கார்ல அதனால மறையறதுக்கு சரியான இடம் இவருக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இடத்துலதான் மறைஞ்சிருக்காங்க இப்ப இந்தியன் ஆபீசர்ஸும் பிரச்சனை இல்லாம எப்படியாவது வந்து சேர்ந்துருங்க ஏன்னா உங்களை லாக் பண்ணி பிடிக்கிற மாதிரி எல்லாம் அவங்க பிளான் போடுறாங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வந்துடுறேன்ற மாதிரி ஜெகதீப் சொல்றாரு ஐதரோட அப்பா அந்த கலவரத்துல இறந்து போனதுனால தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாரு அதை பத்திலாம் கபீர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு கபீர் போட்டு பயங்கரமா திட்டுறாரு உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் அந்த ரஃபிக் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கான் ஏண்டா நீ உனக்கு நந்ததை பத்தி யோசிக்கிறியே உன்னால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை பத்தி யோசி நீ விக்ரம ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்க விக்ரமோட பையனும் இதே என்ன என்னாகும் யோசி திட்டுறாரு ஜெகதீப் என்ன சொல்றாருன்னா உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பணும் இந்த அவங்க கண்டுபிடிச்சு வரக்கூட வாய்ப்பிருக்கு சொல்லிட்டாரு இப்ப இவங்க எல்லாருமே கார்ல ஏறி கிளம்பலான்னு நினைக்கிறாங்க அப்பதான் பங்களாதேஷ் டீம் மொத்தமா வந்துடுறாங்க இவங்கள லாக் பண்ணு நினைக்கிறாங்க ஜெகதீப்பும் சம்ம வேகமா காரை ஓட்டிட்டு இருக்காரு என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருக்காங்க அந்த ஜெகதீபருக்கு கால் பண்ணி பேசுறாரு இந்த நம்பர் கேட்ட ஓபன் பண்ணி வைங்க சொல்லிட்டாரு அவர் இந்த கேட்டு வழியா வராருன்னு பங்களாதேஷ்க்கு தெரிய வருது எப்படியாவது பிளாக் பண்ணலான்னு பாக்குறாங்க அதை மீறி இவர் என்ன பண்றாருன்னா அவங்களை தாண்டி இந்தியாவோட கேட் திறந்துருக்குல்ல அது வழியா இந்தியாக்குள்ள நுழைஞ்சது இப்ப ரெண்டு பக்கம் ஆர்மியா மாத்தி மாத்தி குறி வச்சிட்டு இருக்காங்க இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி பங்களாதேஷ் டீம் அமைதியா கிளம்பி போயிடுறாங்க இப்ப கபீர் இருக்காரு பாத்தீங்களா விக்ரமோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பேசுறது விக்ரம கொண்டவனே எப்படியாவது புடின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க மேடம் புடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி இவரும் கால் பண்ணி சொல்லிடுறாரு ஈரோ சொன்ன மாதிரியே தூக்கிட்டு வந்துட்டார்ல அதனால தாராவும் பாராட்டுறாங்க உன்ன ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஜெகதீப்பா பார்த்த சொல்றாங்க இப்ப இவனை லாக் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க உங்ககிட்ட பேசணும்னு நபிசா சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நபிசா கிட்ட எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி இவரும் பயந்துட்டு இருக்காரு பயமா இருக்கா இந்த பேசு அப்படின்ற மாதிரி இவங்களும் போன தந்துடுறாங்க இவரும் போனை வாங்கி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறது நான் உன்னை ஐதர்னு கூப்பிடவா இல்ல ஜரார்னு கூப்பிடவான்னு கேக்குறாங்க நான் பண்ணதெல்லாம் எதுக்குன்னு உனக்கு புரிய வைக்க முடியாதுன்னு சொல்றது ஏன் புரிய வைக்க முடியாது ஏன்னா நீ பண்ண எல்லாமே முட்டாள்தனும் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டா மத்தவங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி குரான்ல எங்கேயுமே இல்ல அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ண உனக்கு எதிர கபீர்னு ஒருத்தன் இருக்கான்ல அவன் உண்மையான முஸ்லீம் நீ இல்ல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க ஐதருக்கும் மேற்கொண்டு என்ன பேசுறதுன்னு தெரியல ஒன்னே ஒன்னு மட்டும் அவங்க கிட்ட சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நான் உன்னை லவ் பண்ணது மட்டும் நஜந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு நஃபீஸ் அந்த சைடுல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவரும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ரஃபிக் இவங்க கிட்ட மாட்டாம தப்பிச்சு போயிருப்பான் இப்ப ஜெகதீப் என்ன சொல்றாருன்னா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு இல்ல சார் இன்னும் எதுவுமே முடியல ரஃபிக மாதிரியும் இவன மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் புடிச்சாதான் இது முடியும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு இப்பதான் ஜெகதீப்க்கு போன் கால் வருது இவரும் அட்டன் பண்ணி பேசுறது இவருக்கு பங்களாதேஷ்ல நிறைய ஆட்கள் தெரியும்ல அவங்களும் ரஃபிக் எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சு இவர்கிட்ட சொல்றாங்க இவர் இருக்காரு பாத்தீங்களா எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றது சீக்கிரமா அந்த ரஃபிக்க தூக்குறதுக்கான வேலையும் பண்ணோம் அப்படிங்கற மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கறாங்க இங்க இருந்து இவங்க நாலு பேர்மே சேர்ந்த மாதிரி நடக்கறாங்க இதோட இந்த சீரிஸ முடிச்சிடுறாங்க இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோ நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்